அதாவது நடந்து முடிந்த 57வது ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மும்பையும் குஜராத்தும் ஓடிருப்பாங்க. இந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா குஜராத் டாஸ் நிமிடம் பவுலிங் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து 60 ரன் வந்து செஞ்சு நினைச்சிருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா மும்பையோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 213 ரன் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு 20 ஓவர். இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டக்கு டக்கு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நசீர் கான் வந்து கடைசியில் வந்து 60 மேலே வந்து டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 190 ரன் அடிச்சாங்க. கடைசியே பார்த்தீங்கன்னா 27 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து நம்ம குஜராத் தோத்துட்டான்னு சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரஷித் கான் வந்து 60 மேலே வந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே விக்கெட் ஆனமே கூட ரஷித் கான் பார்த்தீங்கன்னா 1 மேன் ஆர்மியை பார்த்தீங்கன்னா டீமோட ஸ்கோர் உயர்த்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 70 ரன் வச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷித் கான் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்புறமா வந்து 10 சிக்ஸ்க்கு மேலே அடித்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் மும்பை தோதிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நினைச்சிட்டாங்க சொல்லலாம். ரஷித் கான் பார்த்தீங்கன்னா 60 வந்து அப்படியே ஒரு இன்னிங்ஸ் பார்த்து நான் இருக்கேன்னு சொல்லலாம் நேற்று. இப்போ ரஷித் கானோட எந்த ஒரு பேட்டிங் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி அவங்க மாதம் சொல்லுங்கள்.